الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد الله إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் போஷித்துக் கொண்டிருக்கும் அவர்கள் மீதிலும் அன்னருடைய வாழ்க்கையை அணு தவறாது பின்பற்றிய உத்தம சகாபாக்கள் தாபியங்கள் நாளை மண் மரமையும் நாள் வரை அன்னாருடைய வாழ்க்கையை சரிவர பின்பற்றி நடந்து கொண்டிருக்கும் நடக்க போகும் முஸ்லிம் ஆண்கள் பெண்கள் சிறார்கள் வயோதிபர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா என்று வேண்டியதன் பின் அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளே வாராந்த நச்சிந்தனையினுடைய வகுப்பிலே எமது இந்த வாரத்துக்கான தலைப்பாக பிரார்த்தனை பிரார்த்தனை சம்பந்தமாக அதாவது மார்க்கம் பிரார்த்தனை எவ்வாறு வரவேற்கிறது இஸ்லாம் பிரார்த்தனைக்கு என்ன முக்கியத்துவத்தை கொடுத்திருக்குகிறது என்ற ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்குமான ஒரு ஞாபக மூட்டலாக ஆக்கிக் கொள்ளலாம் என ஆசைக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே பிரார்த்தனை என்பர் ஒரு முன்னுடைய ஒரு மிக பெரும் ஒரு ஆயுதம் ஒரு முஸ்லிமினுடைய மிக பெரும் ஒரு ஆயுதம்தான் பிரார்த்தனை அதாவது துவா என்று சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனை பிரார்த்தனை வந்து ஒரு முஸ்லிமுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு மொம்மீன் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு சோதனை வருகின்ற பொழுது ஒரு மொமீன் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுவிடத்திலே தன்னுடைய சோதனைகளை தன்னுடைய கஷ்ட துன்பங்களை அல்லாஹு இடத்திலே எத்தி வைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதை வல்லவன் ரஹ்மான் என்ன செய்கின்றான் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு தூதர் அல்லாஹும் அலிஹஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எங்கள் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னா நாங்க துவா கேட்கிறது அல்லாஹ் இடத்துல துவா கேட்டு எங்க நாங்க கேட்கக்கூடிய விடயங்கள் என்ன செய்யறலன்னு சொன்னா நடக்கிற அல்ல என்ன செய்யறோம்னு சொன்னா மன சஞ்சலப்படுகின்றோம் மனதுல கவலை வருகின்றது நான் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ நான் கேட்ட விடயம் இன்னும் தாமதமாக இருக்கு தாமதமாகி கொண்டிருக்கின்றது காரணம் என்ன என்று நாங்கள் என்ன செய்கின்றோம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நானும் நீங்களும் ஒரு விடயத்தை விளங்கி கொள்ள வேண்டும் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியானுக்கு எது எது எந்த நேரத்தில் பொருத்தமாக இருக்குமோ அதனை படைத்த ரபுல் ஆலமீன் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை அல்லாஹூக் அல்லாஹ் அவன் அறிந்த விடயத்தை படைத்தவன் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானுக்கு எது தேவை என்பதை படைத்தவன் ரப்புல் ஆலமீன் என செய்து கொண்டிருக்கின்றான் அந்த அடியானுடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றான் சில நேரம் எங்களுக்கு அது அறியாமல் இருக்கின்றது நாங்கள் கேட்கக்கூடிய விடயம் அதை விட எங்களுக்கு தேவையான ஒரு விடயம் இருக்கும் படைத்த என்ன செய்து என்ன செய்து விடலாம் எங்களுக்கு அந்த காரியங்களை லேசிப்படுத்தி எங்களுடைய விலகுபடுத்தி விடலாம் அன்பாந்தவர்களை அல்லாஹு தூதர் அலேஹ் வசலாம் அவர்கள் சொன்னார்கள் புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி அதாவது அல்லாஹுடத்திலே என்ன செய்கிறது உங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எவ்வாறு பட்ட துவா என்று சொன்னால் அவசரப்படாமல் இருக்கக்கூடிய துவா அதாவது துவா கேட்ட உடனே நாங்க ரிசல்ட் எதிர்பார்க்கிறோம் அதாவது ஒரு விஷயத்தை செஞ்ச உடனே அல்லாஹுடத்துல என்ன செய்யணும் உடனே ரிப்ளை வரணும்னு நாங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த துவாக்கள் அல்லாஹிடத்தில் என்ன செய்யாது அதை தவிர அடுத்த துவாக்கள் அல்லாஹுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்ற செய்தியை அல்லாஹின் தூதர் சுலாஹு அலை அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் திருமிதி அதே போன்று நசாய் போன்ற பல கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு செய்தி அஹ் நொமானப்படும் அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்க கூ அறிவிக்கக்கூடிய செய்தி அலி நபிஹு அலிஹி வசல்லம் இபாதா பிரார்த்தனை என்பது அது என்ன ஒரு வணக்கமாக

உங்களுக்கு என்ன செய்வேன் விடை அளிப்பேன் கேட்டால் அதுக்கு விடையளிப்பேன் செய்வேன் அதற்கான பகரமான விடையை நான் தருவேன் என்று அல்லாஹுத் பல இடங்களிலே சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம் சூரத்துல் பக்ராவிலே நூற்றி எண்பத்தி ஆறாவது வசனத்திலே சொல்லும் போது நபியே என்னை பற்றி என்னுடைய அறியார்கள் விசாரித்தால் நீ என்ன சொல் நான் மிக சமீபமாக மிக நெருக்கமாக என்ன செய்கின்றேன் எனது அடியார்களுக்கு பக்கத்திலே எனது அடியார்களோடு நான் மிக சமீபத்திலே இருக்கின்றேன் நான் என்ன செய்கின்றேன் அழைக்கக்கூடிய அழைப்பாரர்களுடைய அந்த துவாவுக்கு அந்த பிரார்த்தனைக்கு நான் என்ன செய்கின்றேன் விடை அளிக்கக்கூடியவனாக கூடியவனாக இருக்கின்றேன் என்ற செய்தி அல்லாஹு என்னை உங்களையும் பார்த்து சொல்லுகிறான் என்று சொன்னார் அன்பாந்தவர்களே படைத்தவன் ரபுல் ஆலமி எங்களுக்கு சமீபத்திலே இருந்து கொண்டிருக்கின்றான் எங்களுடைய கவலைகள் எங்களுடைய சஞ்சலங்கள் எங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் படைத்தவன் ரபுல் ஆலமியிடத்திலே முறையிடும்பார் அல்லாஹுத் என்னை உங்களை பார்த்து சொல்லுகிறான் என்று சொன்னார் அன்பாந்தவர்களே படைத்தவன் ரபுல் ஆலமி இந்த துஆவுக்கு கொடுத்திருக்க முக்கியத்துவத்தை நானும் நீங்கள் வழங்கிக் கொள்ளலாம் அதே போன்று அல்லாஹு சூரத்துல் ஆராஃபிலே அதாவது அல் குர்ஆனிலே சூரத்துல் ஆராஃபிலே படைத்தவன் ரப்புல் ஆலமீன் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்திலே அல்லாஹு தாலா என்னை எவ்வாறு அழைக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை படைத்தவன் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் உங்களுடைய இறைவனை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் அழையுங்கள் மிக பணிவான முறையிலே அதே மாதிரி மிக லேசான முறையில் நீங்க செய்யுங்கள் அல்லாஹுவை அலையுங்கள் அல்லாஹு பிரார்த்தனை செய்யுங்கள் என்ற செய்தியை படைத்தவன் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறான் என்று சொன்னால் படைத்தவன் ரப்புல் இடத்திலே மிகவும் ஒரு தாழ்ந்த எண்ணத்தோடு தாழ்ந்த நிலைமையிலே படைத்தவன் ரப்புல் இடத்திலே எங்களுடைய கரை எங்களுடைய கஷ்ட துன்பங்களை எங்களுடைய உள்ளங்கள் மிக இலகுவான ஒரு நிலைமையிலே எங்களுடைய பொறுப்புகளை அல்லாஹ் இடத்திலே நாங்கள் ஒப்படைத்து அல்லாஹ் இடத்திலே பிரார்த்திக்குமாறு படைத்தவன் ரபுல் ஆலமே இன்னையும் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி அதே போன்று அல்லாஹு இன்னமும் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான் உங்களுடைய இறைவன் என்ன செய்கின்றான் உங்களை அழைக்குகின்றான் அதாவது நீங்கள் உங்களுடைய இறைவனை நீங்கள் என்ன செய்யுங்கள் அழையுங்கள் அஸ்தஜிபுலக்கும் உங்களுக்கு அவன் என்ன செய்வான் உடை அளிப்பான் என்ற செய்தியை படைத்த ஒன் ஆலமீன் ஆலமின் சூராமிலே அறுபத் அறுபதாவது வசனத்திலே படைத்த ஒன் ஆலமின் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம் அன்ப நபிமார்களுடைய ஏராளமான வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அந்த நபிமார்கள் அல்லாஹுடத்திலே கேட்ட அந்த துவை படைத்த ஒன்று அப்புல் ஆலமீன் எங்களுக்கு ஒரு படிப்பினையாக ஒரு முக்மீனுக்கு ஒரு நேர்வழியாக முக்மீனுக்கு ஒரு ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக ஒரு நினைவூட்டலாக படைத்தவன் ஒன்று ஆலமின் ஏராளமான நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லா குரானிலே பதிவு செய்திருக்கிறான் சூரா இப்ராஹிமிலே முப்பத்தி ஏழாவது வசனத்திலே அல்லாஹு இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வலாம் அவர்கள் அவருடைய அந்த துவாவை அந்த பிரார்த்தனையை படைத்தவன் வந்த ஆலமீன் ஆலமே எங்களுக்கு ஞாபகம் ஊட்டும் போது சொல்லுகின்றான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அழைத்த அந்த செய்தியை படைத்தின் என்னுடைய இறைவனே என்னுடைய சந்ததியை உனது அதாவது உனது இல்ல இல்லத்துக்கு அருகாமையிலே விளைச்சல் அற்ற உனது இல்லத்துக்கு அருகாமையிலே நான் என்ன செய்தேன் குடி அமைத்து விட்டேன்

அல்லமும்ரு அவர்கள் நன்றி செலுத்துவதற்காகவே அன்பானவர்களே அன்பவர்களை இப்ரா அவர்களுடைய தியாகத்தை படைத்தவன் அபுல் ஆலமீன் இந்த இடத்திலே ஞாபகம் ஊட்டி விட்டு படைத்த பார்த்து அந்த இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் இருக்கேந்தி அந்த பிரார்த்தனை செய்து அந்த துஆவை படைத்த ஒன்று ஆலமீன் எங்களை பார்த்து சொல்லுகிறான் என்று சொன்னார் அன்பானவர்களே அல்லாஹ் விடத்திலே நாங்கள் எவ்வளவோ விடயங்களை கேட்பதற்கு நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்குகின்றோம் எங்களுக்கு எவ்வளவோ விடயங்கள் கேட்பதற்காக எங்களிடத்திலே இருந்து

அல்லாஹுத்தாலா என்ன செய்கின்றான் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்துகின்றான் மூசா அலி அவர்கள் கேட்டு அந்த பிரார்த்தனையை படைத்தவன்போல் ஆலமியின் சொல்லும் போது சொல்லுகின்றான் அவர்கள் இறைவனை பார்த்து பிரார்த்தனை சேர்ந்த அந்த பிரார்த்தனை அல்லாஹுத்தாலா சொல்லும் போது சொல்லுகின்றான் ரப்பி ஷராஹ்லி சதரி என்னுடைய உள்ளத்தை இறைவனே என்னுடைய உள்ளத்தை என்ன செய்து விடுவாயாக திறந்து விடுவாயாக உறுதியாக்கி விடுவாயாக அம்ரி என்னுடைய காரியங்களை லேசாக்கி விடுவாயாக எனது நாவிலே இருக்கக்கூடிய அந்த மூடிச்சை நீ என்ன செய்து விடுவாயாக அவிழ்த்து விடுவாயாக எஃப் கவு கவுலி என்னுடைய அந்த பேச்சை அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெளிவான முறையிலே அவர்கள் கேட்கதற்காக வேண்டி இருக்கக்கூடிய அந்த முடிச்சை நீ அவு அவிழ்த்து விடுவாயாக வஜ அலி மின் அல்லி எனது குடும்பத்தாரிலிருந்து எனக்கு ஒரு உதவியாளரை நீ ஆக்கி விடுவாயாக ஹாரூன என்னுடைய சகோதரன் ஹாருனை நீ ஆக்கி விடுவாயாக இஷ்துபி அசரி அவரின் மூலமென சிவாயாக என்னுடைய என்னுடைய காரியங்களை உறுதிப்படுத்தி அந்த செய்தி அல்லாஹு தொடராக முப்பத்தி ஆறாவது வரும் வரை இஸ்லாம் அவர்கள் கேட்ட அந்த துவை அழகான முறையிலே உங்களை பார்த்து ஞாபகப்படுத்துகிறான் என்று சொன்னால் அந்த நபிமார்கள் இறைவனின் அவர்களுக்கு வந்த கஷ்டங்களின் அவர்களுடைய கஷ்ட நேரங்களின் சரி அவர்களுக்கு அவர்களுக்கு வரக்கூடிய துன்ப நேரத்திலும் சரி அவர்கள் என்ன செய்தார்கள் இறைவனை அழைத்தார்கள் இறைவனத்திலே தங்களுடைய பொறுப்புக்களை பாரம் சாட்டினார்கள் அன்பான் அல்லாஹுத்தால் அவர்களுடைய அந்த துஆவை அங்கீகரித்தான் அதே போன்று எங்களுக்கு தெரியும் நூஹா அலி இஸ்லாம் அவர்கள் அதே போன்று யூசுப் அலி இஸ்ஸலாம் அவர்கள் ஏராளமான நவிமார்கள் அவருடைய வரலாறுகளை புரட்டி பார்த்தார் அவர்களுக்கு வந்த கஷ்ட துன்பங்களை அவருடைய பிரார்த்தனையின் மூலம் அல்லாஹுத்தாலா போக்கியதாக அல் அல்குர்வான் என்னையும் உங்களையும் பார்த்து சான்று பகர்ந்து கொண்டிருக்கிறது அன்பாந்தவர்களை வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரி படைத்தவன் ரபுல் ஆலமீன் எங்களுடைய துஆவுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்குகின்றான் அந்த துஆாவுக்கு விலையடிப்பதற்காக வேண்டி அன்பாந்தவர்களே தேவைடையவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு மிக பெரும் ஒரு பணக்காரனாக இருந்தாலும் சரி ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு அடியானம் படைத்தவன் ரப்புள் ஆழ மீனிடத்திலே பிரார்த்தனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறான் என்பதை இந்த அல் குரானின் வசனம் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறது அன்பாந்தவர்களே ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன முஸ்லிம்கள் குறித்து வரக்கூடிய பிரச்சனைகள் இஸ்லாத்தைக்கு எதிரான வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லா பிரச்சனையையும் படைத்தவன் ரப்புல் ஆல மீனிடத்திலே நாங்கள் முறையிடுவோம் அன்பானவர்களை ரமதான் எம்மை நோக்கி வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் குறிப்பாக என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் சந்தர்களுக்கும் வல்லவன் ரஹ்மான் அந்த பாக்கியத்தை தந்து பிரார்த்தனையின் மூலம் சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக வல்லவன் ரஹ்மான் அனைவரையும் வேண்டும்